Hello friends, welcome to Johra's kitchen. இன்னைக்கு வந்து மண்டே நைட் இப்போ 9:10 ஆயிடுச்சு. நாளைக்கு டியூஸ்டே, இங்கே வந்து பப்ளிக் ஹாலிடே. ஸோ துணியெல்லாம் நேற்று காய போட்டதை மடித்து வச்சுருக்கேன். நான் இன்னும் எடுத்து வைக்கல, ஆக்சுவலி நேற்று மடித்து வச்சுட்டேன். ஆனாலும் இது வந்து இங்கே தான் உட்காந்துட்டே இருக்குது, இன்னும் எடுத்து வைக்கல. நம்ம கிச்சனுக்குள்ளே யார் நிற்கிறா? என் கிச்சனுக்குள்ளே எதுக்கு வந்தீங்க? சாம்பார் மசாலா போடல, சாம்பார் தூள் போடாம ஓன் மசாலா போடுறேன். சரி, என்ன காயில அதுவும் போடலையா சாம்பாருக்கு? ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் பெருசாக இருக்க தக்காளி ரெண்டு, கொஞ்சமாக கருவேப்பில்லை, கொஞ்சமாக கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் கொஞ்சம். ஆஸ் யூஷுவல் தாளிக்கு தக்காளி. இது ரெண்டு டப்பா என்ன இருக்கு? மாவு, தோசை மாவு. தோசை மாவு இருக்கு. இப்போ தோசை போட்டுட்டு சாம்பார் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். நாளைக்கு பொங்கல் அதுக்கு பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன். நாளைக்கு லீவு. மூடி போட்டுருங்க, மேலே திருக்கி போகுது. இப்போ என்ன போட்டுட்டீங்க? பெருங்காயத்தூள். வெந்தயம்லாம் போட மாட்டீங்களா? போடுற பழக்கம் இல்லை. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் போடுறேன். ஏன் காயில் அதுவும் போடலாம், கேரட்லாம் போடலாம்ல? டைம் இல்லை, குழந்தைங்க பசியில் வெயிட் பண்ணோம், அது வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாளிச்சிடலாம். பருப்புலாம் வேக போட்டா? பருப்பு வேக போட்டு ரெடியாக இருக்குது. இது வந்து கம்பு மாவு தோசை. இங்கே வந்து ஹோம்மேடு இந்த மாதிரி தோசை மாவு இட்லி மாவுலாம் விற்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் கம்பு தோசை வாங்கினேன். யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கினது தான். நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது அவங்க புளிக்க வச்சு கொடுத்தாங்க, ஆஸ் யூஷுவல் ஃபர்மெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் மட்டும் சாப்பிட்றதுனால லாஸ்ட்டு கொஞ்சம்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இந்த வாட்டி அவங்கக்கிட்ட வந்து நான் புளிக்காமல் அப்படியே அரைச்சோடனே கேட்டேன். ஸோ அவங்க அப்படியே நான் சொன்ன மாதிரி அரைச்சுன்னு கொடுத்தாங்க. இப்போ எனக்கு தோசை சுடுறதுக்காக நான் எடுத்து வெளில வச்சேன். பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க கம்பு தோசை, நல்லா கிறிஸ்பியாக வந்தது. நான் சுடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி போட்டுறேன், புளி போடாதனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக தான் போடுறேன் நான். சாம்பார் தூள் போடல, அது போல மிளகாத்தூள் ஒரு மூணு மசாலா சொல்கிறேன் நான். மிளகாத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள், சீரகத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் வந்து நான் பருப்புலேயே போட்டுட்டேன். பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஆமாம், பேச்சுலர் குக்கிங் பண்ணுறதுனால தான் காய்கறி எதுவுமே போடல, சீக்கிரமாக முடியும். நீங்கள் எப்போ இந்த சமையல் கற்றுக்கிட்டீங்க? சமையல் வந்து ரொம்ப நாளாக பண்ணுறேன். எவ்வளோ நாளாக சொல்லுங்கள்? ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து சமைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் போடுறது, அப்புறம் டீ போடுவேன். அப்புறம் ஒரு நாள் டீ போட்டு கொடுத்துருக்கீங்களா எனக்கு? எத்தனையோ தடவை போட்டு கொடுத்துருக்கேன். டிஷ்ஷஸ்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சமையலில், அதனால் அம்மாவே வந்து கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ ஒன்று ஒன்றா செய்வேன். அப்புறம் எக் பொடிமா ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல் ஃப்ளெஜ்டு எப்போ ஆரம்பிச்சிங்க சமைக்கிறது? ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு காலேஜ் போய் காலேஜ் அப்போ வந்துட்டு நான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் நானும் தம்பி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் தான் சமைத்தேன். தம்பி எல்லாம் நான் நறுக்கி கொடுப்பேன். அப்போ நான் காலேஜு தம்பி வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் ஹாஸ்டல் போகாமல் வீட்டில் இருந்து நாங்களே சமைச்சி ஸ்டார்ட். அப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையா வந்துச்சு புது புது ரெசிபிஸ். முக்கியமாக வரேவா.com அதில் தான் நான் வந்து இந்த ஹோட்டல் ரெசிபீஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டது.
சரி என்கிட்ட பிடிச்ச டிஷ் என்ன நான் சமைக்கிறதுல பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து பட் இப்போ கூட நான் வந்து எங்கள் அம்மா பிரியாணி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் ஒய்ஃப் பண்ணுற பிரியாணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்யாணத்தில் கிடைக்கிற அந்த பிரியாணி டேஸ்ட் வர்றதுனால அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்மாவோட பிரியாணி சின்ன வயசுலேருந்தே பழகிட்டதுனால அந்த பிரியாணியும் எனக்கு கண்டிப்பாக அது ஒரு தனி டேஸ்ட் அது வந்து அவங்க அந்த மதுரக்கார ஸ்டைலில் பண்ணுவாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நெக்ஸ்ட் வெக்கேஷன் போகும்போது ஆண்டிகிட்ட பண்ணி கேட்போம் நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன் கத்துக்கிட்டீங்க சாம்பார் டிஷ்ஷு ட்ரை பண்ணி எல்லோரும் பயங்கர சுத்தப்பி இருக்கா ஏன்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி லெவலுக்கு ஆயிருக்கா அந்த மாதிரி சுத்தப்பி நான் ஆக்சுவலாக வந்து மேக்ரோனி பண்ணுறதுக்கு மட்டன் வந்து என்ன பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ மட்டன் ஒருத்தனுக்கே வாங்கிட்டேன் ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன் நான் ஃப்ரிட்ஜ் கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நான் குழம்பு பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் மேக்ரோனி பண்ணுறதுன்னு வாங்கிட்டு வரல பண்ண போது என்னாச்சுன்னா தாப் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரம் குக்கில் போட்டு அது எப்படியும் இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து அப்படியே நான் குக்கர்ல போட்டு கத்த விட்டுட்டேன் ஒண்ணுமே போடாம இல்ல மசாலா எல்லாம் போட்டு மட்டன் வந்து தாவறதுக்கு முன்னாடியே தண்ணியை ஊத்தி அதுல வந்து ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன் திறந்து பார்த்தா அந்த கட்டிக்கட்டியே இருந்து அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எவ்வளவு தடவை கொதிக்க விட்டாலும் அது பிரிஞ்சே வரல அது அப்படியே கேக் மாதிரி ஆயிடுச்சு ஸோ பேச்சுலராக இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு டிப்பு நிறைய டிப்ஸ் இனிமே ரியாஸ் பை கொடுப்பார் ஸோ அது ஆக்சுவலாக அந்த ஒரு இது ரொம்ப சொதப்பலாக வந்துச்சு அன்னைக்கு வந்து வெறும் அந்த குழம்பு மட்டும் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறேன் மீதி இந்த அப்படி கட்டிக்கிட்டியாக இருக்கிற மட்டன் வந்து என்ன பண்ணுறது தெரியல கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தது கொஞ்சம் மட்டன் பீசஸ் அந்த மின்ஸ்டு மட்டன் பீசஸ் எடுத்து போட்டு அன்னைக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படி இருந்தாலும் நான் எனக்கு கட்டிக்கட்டியாக இருந்ததுனால அந்த மட்டன் சாப்பிட முடியல அப்படியே மீதி ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணா அப்படின்னு சொன்னபோது அடுத்த நாள் வந்துட்டு இதை சரி இதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துச்சு வந்த உடனே என்ன பண்ணிட்டு நம்ம மேக்ரோனியை வந்து வேக போட்டு அதில் போட்டு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டு கீமா மேக்ரோனியாக மாற்றிட்டேன் அது வந்து முந்தின நாள் பண்ண குழம்போட ரொம்ப ருசியாக இருந்துச்சு அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அது வந்து சொதப்பியும் அதை வச்சு நான் மீதி ஒன்று பண்ணி ஒரு டிஷ்ஷஸ் மேக்கப் பண்ணிட்டேன் அது நான் எப்படியும் எனக்கு மேக்கப் பண்ண தெரியும் அதாவது குழம்புலம்பு ரொம்ப 4-5 பீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மசாலா போட்டு ஆமா அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க எனக்கு சில நேரத்தில் அது ரொம்ப கடியா இருக்கும் நான் வந்து சும்மா தண்ணி ஊற்றி விட்டுருவேன் சில நேரங்களில் பட் இவங்க அதை மெனக்கெட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து சமைச்சு நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கு வந்து பருப்பு பருப்பு என்னென்ன நம்ம போட்டுமா வேக வச்சிங்க பருப்பு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயும் மஞ்சத்தூள் நல்லெண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சேன் ஐபால் கணக்கு தான் பருப்பு முங்குற மாதிரி கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா போதும் கொஞ்ச நேரம் ஊற போட்டேன் ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற போட்டேன் நல்லா பெருசாயிடும் என்னன்னு தெரியல அந்த மாதிரி தான் ஆகுது
அப்படியே கோப்பி அலசி ஊத்திடுறாங்க. சரி, அப்போ வந்து என்ன பருப்பு போட்டீங்க? தோரப்பருப்பு மட்டும்தான். தோரப்பருப்பு மட்டும்தான் போடுவேன். நான் சில நேரத்தில் சிறுபருப்பு போட்டு பண்ணுவேன், பட் இன்னைக்கு வந்து நான் வெறும் தோரப்பருப்பு மட்டும்தான் போட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. பருப்புலாம் வேக வச்சு காய்கறிலாம் கட் பண்ணிட்டோம்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 15 minutes தாளிச்சிடலாம். சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக சாம்பார் தூள் எதுவுமே தேவை. சாப்பிட்றவங்க தான் பார்த்து சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பில் வந்து உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது. பருப்பு வேகாது, உப்பு புளி இதெல்லாம் வேகாது. போட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம்னா பருப்பு வந்து வேகாது. அதனால் பிகினர்ஸாக இருக்கிறீங்கனாக்கா வெறும் பருப்பு கொஞ்சம் 2 சொட்டு நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் தண்ணி போட்டு வேக வச்சிருக்கோம். கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம் கார்னிஷனுக்கு, அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலை போட்டாலுமே நான் கொத்தமல்லி கொஞ்சோண்டு போடுவேன் லாஸ்ட்டில். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. சாம்பார் தோசை சுட்டுடலாமா? ஸோ பேச்சுலர்ஸ், அதுக்கப்புறமா இப்போ தான் புதுசாக சமையல் கற்றுக்கறீங்க அப்படின்னாக்கா இந்த சாம்பார் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கொத்தமல்லி போடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். என்ன சாப்பிட்ற பப்ளு? தோசை. யார் சுட்டா தோசை? நான் சுட்டேண்ணா. இந்த அடியில் நல்லா இருக்கா? சாம்பார் பிடிச்சிருக்கா? நீ ஃபினிஷ் பண்ணிடுவியா பிளேட்டில் இருக்கிறதுலாம்? என்னடா சாம்பார் சட்டி, சாம்பார்லேயே குடிப்பாது. எனக்கு வந்து கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஊத்தாப்பா மாதிரி கேட்டேன். சரி சாப்பிடு. சரி பாய் சொல்லு. நீ சொல்லு பாப்பா மாதிரி. இந்த கம்பு தோசை சாப்பிட்டு நான் இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.